நீங்க எப்படி ரொம்ப துணிச்சல் உள்ள நபரா இல்ல ரொம்ப பயந்த சுபாவியா? கேள்வி ரொம்ப அப்பட்டமாக நேர்முகமாக வருது இல்லையா? இப்படி ஒரு விளையாட்டு ஒரு காலத்துல நாங்கெல்லாம் விளையாடுவோம். உங்களுக்கு எதிர பார்த்தா பயம் இருக்கா, யாரை பார்த்தாது பயம் இருக்கா அப்படின்னு வயதுல பெரிய நபர்களை சின்ன குழந்தைங்க கேட்பாங்க. யாரை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் பக்கத்துல வந்து வாயை கோச்சு உஃப் அப்படின்னு ஊதுவாங்க, கண்ணை சிமிட்டிடுவாங்க பெரியவங்க. பார்த்தீங்களா, பயம் இருக்கு, பயம் இருந்தனால தான் கண்ணை சிமிட்டுறீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணது உண்டு. ஆனால் என் கேள்வி அப்படி இல்லை. என் கேள்வி உங்களை நேரடியாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. பல நேரங்களில் அச்சம் அப்படிங்கிறது நம்மளை ஆக்கிரமித்த ஒரு விஷயமாக இருக்கு. சந்தேகத்திலிருந்து பிறக்கக்கூடியதுதான் இந்த அச்சம் அல்லது பயம். இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு கூட நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து எப்போதுமே ஒரு பயத்தில் இருக்கும். அது மிக நெருங்கிய உறவுகள் தவறாக நம்மளை புரிந்து கொள்ளுமோ அப்படிங்கிற பயமாக இருக்கலாம். அன்பு அப்படிங்கிற பேரில் ஒரு அச்சத்தை தான் வெளிப்படுத்துகிறோமோ அப்படிங்கிறதாக இருக்கலாம். முயற்சி செய்யறதுக்கே அச்சப்பட்டு முயலாமல் இருந்துட்டோன்னா கண்டிப்பாக தோக்கவே மாட்டோமே அப்படின்னு ஒரு அசட்டு துணிச்சலில் உட்கார்ந்துருக்கலாம். நம்பிக்கையின்மை பல நேரங்களில் இந்த அச்சமாக தான் இருக்குது. இதை ஆரம்பத்திலேயே பார்க்கலை அப்படின்னா புறையோடி போயிடும். இதுவே நம்மளுடைய குணமாக மாறிடும். எதை கண்டாலும் பயம், யாரை பார்த்தாலும் பயம், எதை சொல்லவும் பயம், எதை நினைக்கவும் பயம், எந்த காரியத்தில் துணிஞ்சு இறங்கவும் பயம். தாய் தகப்பனுக்கு பயம் இருந்தது அப்படின்னா குழந்தைகளால் ஒரு நிமிடத்திற்குள்ளே அதை கண்டுபிடிக்க முடியும். அரை வினாடிகளுக்குள்ள தாய் தகப்பனுக்கு பயங்கிறத குழந்தைங்க கண்டுபிடிச்சிடும். நீங்கள் வார்த்தையால் சொல்ல வேண்டாம், ரொம்ப தைரியசாலி மாதிரி நீங்கள் நடிக்கக்கூட நடிக்கலாம், ஆனால் உங்களுடைய உடல் ஒரு நாளும் உங்களோட ஒத்துப்போகாது. உடம்பில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாகம் ஏதோ ஒரு மொழியினால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடும். அது புருவத்தினுடைய துடிப்பாக இருக்கலாம், நெத்தி வியர்வையாக இருக்கலாம், கண்களில் தெரிகிற கலக்கமாக இருக்கலாம். குழந்தைங்க அடுத்த நிமிஷம் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் எப்போவுமே கேட்போம், ஒரு நாயை வளர்க்குறதா இருந்தால் கூட அது உங்களுக்கு அடங்கணும் அப்படின்னா ஆர் யூ அன் ஆல்ஃபா லீடர் அப்படின்னு கேட்போம். நீங்கள் ஒரு ஆணை கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் எல்லாரும் அடங்குற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய தலைவராக இருப்பீர்களா அப்படின்னா தலைவனுக்கு அச்சம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் பெரும்பாலும் இந்த அச்சம் நம்மளை முற்றுகையிடுது, முற்றுகையிட்ட முடிந்ததுக்கப்புறம் ஆக்கிரமிச்சிடுது. எதன் மேலே அச்சம் தெரியாது, ஆனால் நிரந்தரமாகவே மூச்சு விடுற மாதிரி சுவாசிக்கிற மாதிரி அச்சத்தை கூடவே நம்ம வளர்த்துட்டு வரோம். நம்ம உடனே இருந்து நம்மளை கொல்லக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. ஒரு ஞானி தவம் செஞ்சிட்ருக்காரு. அவரை கடந்து பேர் இறைச்சலோடு ஏதோ ஒன்று போகுது. நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இறைச்சலோடு அவரை கடந்து போன அந்த விஷயம் நின்றுடுது. இது என்னன்னு நமக்கு தெரியாது. நில்லுன்னு சொன்னதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்க்குறாரு. ஆமாம், நீ யாரு? நான் மிக கொடிய ஒரு தொற்று வியாதி. எங்கே இவ்வளோ அவசரமாக ஓடிட்டுருக்க? பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்தில் ஒரு 10,000 பேரை கொல்லணும், அதுக்காக தான் இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கேன். சரியான நேரத்தில் போய் நான் தாக்கினா தான் ஒரு 10,000 பேரை கொல்ல முடியும். சரி சரி போப்போ அப்படின்னு சொல்லிடுறாரு. நாம் என்ன நினச்சிருப்போம், போகாதே பாவம் அவங்க, அவங்களுக்காக நீ கொல்ல போகிற அப்படின்லாம் அவர் கேட்பார். ஒன்றும் கேட்கல. சரி சரி போப்போ, வந்த வேலையை நீ முதல்ல முடி அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பெரிய கொள்ளை நோயின்னு சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய வியாதி, தொத்து வியாதி, எல்லாரையும் பரவி உடனடியாக அழிக்கக்கூடிய வியாதி, அது போயிடுது. ஒரு 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 மாதம் ரெண்டு மாதம் முடிஞ்சு திரும்பி அதே வேகத்தோடு இவரை கடந்து ஏதோ ஒன்று போகுது. நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா அந்த கொள்ளை நோய், அந்த பெருவியாதி. உடனே அவர் சொல்கிறார், நான் உங்ககிட்ட போகும்போதே கேட்டேன்ல, நீ என்கிட்ட மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்லிட்டு போனேன். என்ன பொய் சொன்னேன் தெரியுமா? என்ன பொய் சொன்னேன்? 10,000 பேரை கொல்ல போகிறேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற செய்திப்படி 20,000 பேரை நீ கொண்டிருக்க. நீ சொன்னது பொய் தானே? அப்போது அவசரமாக போயிட்டு இருந்த அந்த நோய் அவர்கிட்ட நின்று நிதானமாக அவருக்கு ஒரு பதில் சொன்னது. இல்லை, நான் அன்றைக்கும் அதே உண்மையை தான் சொல்கிறேன், இன்றைக்கும் அந்த உண்மையை தான் சொல்கிறேன். 10,000 பேரை தான் நான் கொன்னேன், மிச்சம் 10,000 பேர் நான் கொண்டுடு வேணுங்கிற பயத்தில் அவங்களாவே செத்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த நோய் சொன்னதாக அந்த கதை. இந்த கதையை நம்ம வாழ்க்கைக்குள்ளே போட்டு பார்க்கலாம். ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையால் பீடிக்கப்பட்டு தோல்வியுற்று நிலைதடு மாறி முழங்காலெல்லாம் குழஞ்சு போய் உட்கார்றதுக்கு 5 பேர் அப்படின்னா, அந்த 5 பேரை பார்த்து ஒரு 50 பேர் நாம் அதுக்குள்ளே போனோன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவோம் அப்படின்னு பின்தங்கிடுறாங்க. ஒவ்வொரு தடவை தோக்கும் பொழுதும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான உண்மை ஒன்று இருக்குது. என்ன? இந்த ஒவ்வொரு தோல்வியும் வெற்றியை நோக்கி நம்ம நாளும் நகர்த்திட்டே போவோம் அப்படின்னு. ஆண்களாவது முனைந்து இறங்கிடுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். பெரும்பாலும் பெண்களுக்கு வரும்பொழுது அவங்கள அறியாமல் இந்த தோல்வி என்னை தழுவிடுமோ, 4 பேர் நான் தோத்துட்டேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்களோ, நான் அன்னைக்கே சொன்னேன் இது வேண்டான்னு அப்படின்னு சொல்லாதவங்க கூட ஆள் காட்டி வரல நம்மளை பார்த்து காமிச்சு சுட்டி சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தினால படித்த நல்ல பக்குவம் உள்ள பண்புகள் நிறைந்த பெண்கள் கூட பல முயற்சிகளில் இறங்கி நின்று தங்களுடைய நிலைப்பாடை நிலைநாட்ட மாட்டேங்கிறாங்க. யார்கிட்டையாவது பிரச்சனைன்னு எங்கிட்ட வரக்கூடிய பெண் குழந்தைகளாகட்டும்,
இல்லை பெரியவர்கள்கிட்ட போகக்கூடிய குழந்தைங்களே நிறுத்தி ஒரு நிமிஷம் என்ன உன்னுடைய பிரச்சனை அப்படின்னு கேட்டால் பிரச்சனையே இன்னும் வரல, வந்துடுமோங்கிற பயம்தான் மிகப்பெரிய பிரச்சனை. அந்த குழந்தைங்கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி தான், உங்களுக்கு கல்வி கொடுத்துருக்கோம் இல்லையா அப்படின்னு. கல்வி அப்படிங்கிறது நீங்கள் வாங்கின டிகிரி இல்லைன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பிஎஸ்சியாக இருக்கலாம், பிஏவாக இருக்கலாம், பிஇஆக இருக்கலாம், இல்லை எம்பிபிஎஸ் ஆகலாம், ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய தொழிற்கல்விகளாக இருக்கலாம், கலை அறிவியல் சார்ந்த கல்விகளாக இருக்கலாம், நீங்கள் படித்த கல்வி அத்தனையும் வெறும் பாடங்களாக உங்கள் தலைக்குள்ளே போய் உங்கள் மார்க்ஷீட்டாக வெளியில் வந்திருந்ததுன்னா நான் உங்களுக்கு கல்வியே கொடுக்கல, வெறும் டிகிரி தான் கொடுத்துருக்கோம். நான் அப்படி சொல்லலை, கல்வி அப்படின்னு சொல்கிறேன். கல்வி என்ன பண்ணும், என்ன பிரச்சனைன்னு பார்க்கும், அதை எப்படி பகுத்தறிவது அப்படின்னு பார்க்கும், பகுத்தறிந்து அதுக்கு எப்படி தீர்வு காண்றது அப்படின்னு பார்க்கும். நான் தொட்டாலே இது பிரச்சனையாகும் அப்படிங்கிற ஒத்த பயத்திலேயே எதுகிட்டையுமே அணுகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதுக்காக நாங்கள் கல்வி கொடுக்கணும்? கல்வி முதுகெலும்பு கொடுக்கும், கல்வி உங்களுக்கு முன்முனைப்பை கொடுக்கும், கல்வி வீரத்தை கொடுக்கும், கல்வி தெளிவு கொடுக்கும், கல்வி விவேகம் கொடுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலே கல்வி ஒரு கை பார்த்துட்டு தான் விடுறது அப்படிங்கிற உண்மையான துணிச்சலை கொடுக்கும். எப்பெல்லாம் பதுங்குறோமோ அப்பெல்லாம் பாய போகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் பாய பயந்துட்டு பதுங்குறதுன்னு இன்னும் இருக்கு. அந்த நிலைமைக்குள்ளே வரும்பொழுது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஊருக்குள்ளே வந்த வியாதி 10,000 பேரை தான் கொன்னுதான், மிச்சம் 10,000 பேர், மிச்சம் 10,000 பேர் இது வந்துடுமோங்கிற பயத்திலேயே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. பெரும்பாலானவங்க துணிச்சல் இல்லாததுனால முயன்று பார்க்க கூட முடியாமல் தோல்வியடைந்தவர்களாக மாறி போயிடுறாங்க. உங்ககிட்ட நான் வைக்கக்கூடிய ஒரே விண்ணப்பது தான், முயன்று தோற்றால் அது வேறு, முயன்று முடியாமல் போனால் அது வேறு. முயன்று பார்க்கவே முடியாமல் போயிடுச்சுன்னு வைங்க, ரொம்ப அபாயகரமானது. குழந்தை ஓடி வந்து காலை கட்டிக்கிட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா, பயமா எங்கே இருக்கு காமி அப்படின்னு குழந்தை கண்ணு பார்த்து கேட்கக்கூடிய தீரமான தாய் ஒரு குடும்பத்தில் இருக்காளோ அந்த குடும்பம் எல்லா முயற்சிகள்லையும் ஈடுபடும். ஒவ்வொரு சருக்களும் வீழ்ச்சி அல்லன்னு புரிஞ்சுக்கும், ஒவ்வொரு சருக்களை தாண்டி அடுத்த காலை எப்படி வைக்கிறதுன்னு புரிஞ்சுக்கும். தான் தாண்டும், பின்னால் தாண்ட முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு விரல் கொடுத்து கூட வா அப்படின்னு கூப்பிடும். அதனால் இப்போது மனதில் உறுதியை கொண்டு வரும், துணிவை கொண்டு வரும், முயன்று தான் பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு நபராக இருக்கலாம், ஆனாலும் மனதுக்குள்ளே சொல்லிக்கோங்க, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். ஒத்த நபராக இருக்கக்கூடிய நான் தோற்று போயிட்டேன்னா வெற்றி அடையிறதுக்கு ஆண்டவன் யாரையும் படைக்கலை. என்னால் இந்த வேலையை செய்ய முடியலன்னு வைங்க, இந்த வேலை செய்யப்படாமலே இந்த உலகத்தில் போயிடுமே தவிர இதை செய்யறதுக்கு இன்னொரு ஆள் வரமாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சிட்டோன்னா இனி அச்சம் கண்டிப்பாக மனத்தில் வராதபடி அடைச்சு போட்டுட்டு இறங்கி உலகத்தை ஆள புறப்படுவோம். முயற்சி பண்ணி பார்க்கலாமா?